தாய்ப்பால் ஊட்டுவதற்கான சைட்லைன் பிடிமானம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது தாய் தன் குழந்தைக்கான சரியான தாய்ப்பால் ஊட்டுகின்ற பிடிமானத்தை தேர்வு செய்வது, தாய்ப்பால் ஊட்டும் முன் தாய் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய முறை மற்றும் சைட்லைன் பிடிமானத்தை செய்யும் முறை. இப்போது தொடங்கலாம். உலகெங்கிலும் தாய்மார்கள் பல்வேறு பிடிமானங்களை பயன்படுத்தி தன் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுகின்றனர். முந்தைய ஒரு டியூட்டோரியலில் நாம் கற்றது போல் சிறந்த தாய்ப்பால் ஊட்டுகின்ற பிடிமானம் எதுவெனில், தாய் மற்றும் குழந்தை இருவரும் தாய்ப்பால் ஊட்டுகின்ற நேரம் முழுவதும் சௌகரியமாக இருக்க வேண்டும். குழந்தையால் தாயின் மார்பகத்தை ஆழமாக இணைத்துக் கொண்டு போதிய அளவு பாலை பெற முடிய வேண்டும். சைட்லைன் எனும் ஒரு புதிய பிடிமான முறையை கற்போம். சைட்லைன் பிடிமானம் பின்வரும் நிலைமைகளில் பரிந்துரைக்கப்படுகிறது. இரவு நேர தாய்ப்பால் ஊட்டலின் போது, அல்லது தாய்க்கு சிசேரியன் மூலம் குழந்தை பிறந்திருந்தால், அல்லது தாய் சோர்வாக இருந்தால், தாய்ப்பால் ஊட்டுவதற்கு முன்பு தாய் தன் கைகளை சோப்பு மற்றும் நீரினால் கழுவி பின் ஒழுங்காக உலர்த்தி கொள்ள வேண்டும். பின் அவள் கொதிக்க விடப்பட்டு பின் குளிர வைக்கப்பட்ட ஒரு குவளை நீரை அருந்த வேண்டும். தாய்ப்பால் கொடுக்கின்ற தாய்மார்கள் நாளொன்றுக்கு சுமார் 750 மில்லிலிட்டர் வரை பாலை உற்பத்தி செய்வதால் அவர்கள் அதிக நீரை அருந்த வேண்டும். அடுத்து தாய் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்ட விரும்புகின்ற மார்பகத்தை திறக்க வேண்டும். தனது பிரா மற்றும் ரவிக்கையின் அழுத்தம் மார்பகத்தின் மீது படாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்து தான் தாய்ப்பால் ஊட்ட போகின்ற பக்கம் தாய் சௌகரியமாக படுத்துக் கொள்ள வேண்டும். தனது தலைக்கடியில் ஒரு தலையணையையும் மற்றும் தூக்கத்தில் உருளாமல் இருக்க தனது கால்களுக்கிடையே ஒரு தலையணையையும் அவள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த படத்தில் தாய் தனது வலது மார்பகத்திலிருந்து குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டுகிறாள். அதனால் அவள் வலது பக்கமாக படுத்துக் கொண்டிருக்கிறாள். அடுத்து குழந்தையின் உடம்பை எவ்வாறு சரியான நிலையில் வைப்பது என்று கற்போம். குழந்தையின் வயிற்றின் மீது தாயின் உடம்பு மென்மையாக அழுத்தம் கொடுக்குமாறு குழந்தையை தாயின் பக்கத்தில் வைக்கவும். தாய் தான் படுத்துக் கொண்டிருக்கின்ற பக்கத்தின் கையை வைத்து குழந்தையின் முதுகை தாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படத்தில் தாய் தனது வலது கையை வைத்து குழந்தையின் முதுகை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறாள். தாய் குழந்தையை தன்னுடன் நெருக்கமாக வைத்துக் கொள்ள குழந்தையின் முதுகிற்கு பின்னால் ஒரு தலையணையை வைக்கலாம். அவர்களுக்கிடையே உள்ள இடைவெளி குறைந்தால் அது மார்பகத்தை அடைய குழந்தை எடுக்கும் முயற்சியை குறைக்கும். அதனால் குழந்தை மார்பகத்துடன் ஆழமாக இணைத்துக் கொள்வது எளிதாகும். தாய் ஒருபோதும் முதுகை வளைத்து தன் மார்பகத்தை குழந்தையிடம் கொண்டு வரக்கூடாது. இது குழந்தையின் வயிறு மற்றும் தாயின் உடம்பிற்கு இடையே உள்ள தூரத்தை அதிகப்படுத்தும். அவள் தனது முதுகை எப்போதும் நேராக வைத்து குழந்தையை தன் மார்பகத்திற்கு கொண்டு வர வேண்டும். குழந்தையின் முழு உடம்பு எந்த திசையில் பிடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது இரண்டாவது முக்கிய குறிப்பாகும். நாம் உணவு உண்கையில் நமது தலை, கழுத்து மற்றும் உடம்பு ஒரே திசையில் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அவ்வாறே தாய்ப்பால் ஊட்டலின் போது குழந்தையின் தலை, கழுத்து மற்றும் உடம்பு ஒரே திசையில் இருக்க வேண்டும். இது குழந்தை பாலை விழுங்குவதற்கு எளிதாக இருக்கும். குழந்தையின் உடம்பை வைத்திருக்கும் முறையில் மூன்றாவது குறிப்பிற்கு நாம் இப்போது வருகிறோம். தாய் குழந்தையின் முதுகை தன் கையினால் தாங்க வேண்டும். இல்லையெனில் குழந்தை மார்பகத்துடன் ஆழமாக இணைத்துக் கொள்ள அது அதிக முயற்சி எடுத்துக் கொள்ளும். அடுத்து குழந்தையின் மூக்கு மற்றும் கன்னத்தின் நிலைப்படுதலை பற்றி பார்ப்போம். குழந்தையின் மூக்கும் முளைக்காம்பும் ஒரே கோட்டில் இருக்க வேண்டும். மேலும் அவளது கன்னம் முன்னுக்கு கொண்டு வரப்பட்டு மார்பகத்திற்கு மிக அருகே வைக்கப்பட வேண்டும். இது குழந்தை எரியோலாவின் கீழ்ப்பகுதியை அதிகமாக பற்றிக் கொள்வதை உறுதிப்படுத்தும். அதனால் அதிக பாலை குடிக்க குழந்தை தனது கீழ்த்தாடையை திறமையாக பயன்படுத்தும். எரியோலா என்பது முளைக்காம்பை சுற்றி இருக்கின்ற கருமையான பகுதியாகும் என்பதை நினைவில் கொள்ளவும். இப்போது குழந்தை சரியாக பிடித்துக் கொள்ளப்பட்டுள்ளதால் மார்பகத்தை எவ்வாறு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கற்போம். மற்றொரு கையின் விரல்களை பயன்படுத்தி தாய் மார்பகத்தை ஓரத்திலிருந்து தள்ளி அதை சி வடிவான பிடிமானத்தில் வைக்க வேண்டும். இப்படத்தில் உள்ள தாய் தனது வலது மார்பகத்தை பிடித்துக் கொள்ள
தனது இடது கையை பயன்படுத்துகிறார். மார்பகத்தை பிடித்துக் கொள்கின்ற விரல்களும் குழந்தையின் உதடுகளும் ஒரே திசையில் இருக்க வேண்டும். எதற்கு? ஒரு எளிய உதாரணத்தை பயன்படுத்தி இதை புரிந்து கொள்வோம். ஒரு வடாபாவ் அல்லது பர்கர் சாப்பிடுகையில் நமது உதடுகள் கிடைமட்டமாக திறக்கின்றன. ஒரு பெரிய கடியை எடுத்துக்கொள்ள நாம் வடாபாவ் அல்லது பர்கரை கிடைமட்டமாக பிடித்துக் கொள்கிறோம். இங்கு கட்டை விரலும் மற்ற விரல்களும் உதடுகள் இருக்கின்ற அதே திசையில் வைக்கப்படுகின்றன. வடாபாவ் அல்லது பர்கரை நாம் செங்குத்தாக பிடித்துக் கொண்டால் நம்மால் ஒரே வாயில் அதிகமாக உட்கொள்ள முடியாது. இவ்வாறே குழந்தையின் உதடுகளை பார்க்கவும். இங்கு உதடுகள் கிடைமட்டமாக இருக்கின்றன. ஆகையால் தாயின் கட்டை விரலும் மற்ற விரல்களும் மார்பகத்தை மீது கிடைமட்டமாக வைக்கப்பட வேண்டும். இது கீழ் ஏரியோலாவின் ஒரு பெரிய பகுதியை குழந்தை தன் வாயினுள் எடுத்துக்கொள்ள உதவி புரியும். குழந்தையின் உதடுகள் இருக்கின்ற அதே திசையில் இருப்பது மட்டுமன்றி தாயின் கட்டை விரலும் மற்ற விரல்களும் முளைக்காம்பிலிருந்து 3 விரல்கள் அளவு தூரத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு வடாபாவ் அல்லது பர்கர் சாப்பிடுகையில் அதை மிக அருகில் நாம் பிடித்துக் கொண்டால் ஒரு பெரிய கடி எடுத்துக் கொள்ளும் போது நமது விரல்கள் நமது வாயை தடுக்கும். அதை அதிக தூரத்தில் நாம் பிடித்துக் கொண்டால் நமது வாயினுள் புக அது சரியாக அமையாது. அதனால் ஒரு பெரிய கடி எடுத்துக்கொள்ள அதை சரியான தூரத்தில் நாம் பிடித்துக் கொள்கிறோம். இவ்வாறே குழந்தைக்கும் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி முளைக்காம்பிலிருந்து 3 விரல்கள் தூரமே சரியான இடைவெளியாகும். கீழ் ஏரியோலாவை குழந்தை தன் வாயினுள் எடுத்துக் கொள்வதற்கு தாயின் விரல்கள் தடுக்காமல் இருக்க இந்த தூரம் உறுதிப்படுத்தும். இதனால் மிகவும் சிறிய அளவு பாலை கொடுக்கக்கூடிய முளைக்காம்பை மட்டும் தாய் அழுத்துவதில்லை. மேலும் அதிக பாலை வெளிக்கொணர ஏரியோலாவின் கீழ் இருக்கின்ற பெரிய பால் நாளங்களை தாய் அழுத்துகிறார். மேலும் குழந்தை ஆழமாக இணைத்துக் கொள்ள மார்பகம் சரியாக வடிவமைக்கப்படுகிறது. வடாபாவ் அல்லது பர்கர் பற்றிய உதாரணத்திற்கு திரும்ப செல்வோம். வடாபாவ் அல்லது பர்கரை சரியாக பிடித்துக் கொண்ட பின்னர் ஒரு பெரிய கடியை எடுத்துக்கொள்ள நாம் எப்போதும் அதை அழுத்துகிறோம். அதேபோல் தாய் மார்பகத்தை சி வடிவ பிடிமானத்திற்கு கொண்டு வர அதை ஓரத்திலிருந்து சிறிது அழுத்த வேண்டும். மார்பகத்தின் ஒரு பெரிய பகுதியை தன் வாயினுள் புகுத்திக் கொள்ள இது குழந்தைக்கு உதவி புரியும். ஆனால் தாய் தனது மார்பகத்தை கத்திரி வடிவ பிடிமானத்தில் அழுத்தக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளவும். கத்திரி வடிவ அழுத்துதல் மார்பகத்தை கிள்ளி முளைக்காம்பின் மூலம் தாய்ப்பாலூட்டுதலை தோற்றுவிக்கும். மேலும் கட்டை விரல் மற்ற விரல்களின் மூலம் மார்பகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் சமமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் முளைக்காம்பு மேல் நோக்கி அல்லது கீழ்நோக்கிய திசையில் நகர்ந்துவிடும். மேலும் குழந்தையினால் மார்பகத்துடன் ஆழமாக இணைத்துக் கொள்ள முடியாது. இப்போது குழந்தை சைட்லைன் பிடிமானத்தில் இருக்கிறது மற்றும் தாய்ப்பாலூட்டுவதற்கு மார்பகத்துடன் இணைத்துக் கொள்ள தயாராக உள்ளது. இந்த தொடரின் மற்றொரு காணொளியில் குழந்தை மார்பகத்தோடு சரியாக இணைத்துக் கொள்ளுதல் பற்றி விளக்கப்பட்டுள்ளது. குழந்தை மார்பகத்தோடு ஆழமாக இணைத்துக் கொண்ட உடனே தாய் மார்பகத்திலிருந்து தன் கையை விலக்கிக் கொள்ள வேண்டும். அவள் இந்த கையை பயன்படுத்தி குழந்தையின் முதுகை பிடித்து குழந்தையை தன் உடம்பிற்கு அருகே வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமன்றி அவள் தனது மற்றொரு கையை குழந்தையின் முதுகில் இருந்து விலக்கிக் கொண்டு அதை தன் உடம்பிற்கு 90 டிகிரியில் வைக்க வேண்டும். அந்த கையின் முழங்கையை அவள் வளைத்து பின் தலையணைக்கு கீழ் வைக்க வேண்டும். இப்படத்தில் உள்ள தாய் தனது இடது கையை தனது வலது மார்பகத்திலிருந்து விலக்கிவிட்டார். அவள் தனது இடது கையை குழந்தையின் முதுகை பிடித்துக் கொள்ள பயன்படுத்தி குழந்தையை தனது உடம்பிற்கு அருகே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவள் தனது வலது கையை குழந்தையின் முதுகிலிருந்து நீக்கிவிட்டார். அதை தன் உடம்பிற்கு 90 டிகிரியில் வைத்திருக்கிறார். அவளின் வலது முழங்கை மலைந்திருக்கிறது. அவளின் வலது கை தலையணைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் மார்பகத்திலிருந்து தாய்ப்பாலூட்டிய பிறகு தனது மற்றொரு மார்பகத்திலிருந்து தாய்ப்பாலூட்ட வேண்டுமெனில் பின் அவள் தனது மற்றொரு பக்கமாக படுத்துக் கொள்ள வேண்டும். இப்படத்தில் உள்ள தாய் தனது இடது மார்பகத்திலிருந்து தாய்ப்பாலூட்டுவதற்கு தனது இடது பக்கம் திரும்பியுள்ளார். இந்த டியூட்டோரியலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். கலந்து கொண்டமைக்கு நன்றி.